வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசிரியுடன் ஆதி பிரணவ யோக ஞான சித்த பரிபூர்ண குருசக்தி மையம் திருமூர் எழுதி திருமந்திர பாட்டு. இந்த பாட்டில் 577வது பாட்டு பாருங்கள். ஒரு பாட்டு விளக்கம் செய்முறை பிரித்து ஆமான ஒத்துக்கணும். அப்படி சொல்கிற இந்த உலகத்தில் ஆள் இல்லை, அப்படி இருந்தானே அவதே ஞானிகள். கவனிங்க, 12 அணைக்கு பகல் இரவு உள்ளது. 12 அணை பாகன் அருகிலன். 12 அணைக்கு பாகன் பானையை பாகன் அறிந்த பின் 12 அணை பகல் இரவு இல்லையே பாட்டு எழுதிட்டாங்க. அப்போ 12 அணைக்கு பகல் இரவு உள்ளது அப்படி என்றால் கவனிய, தாயின் வயிற்றில் உள்ள நாம் இருக்கிறவெல்லாம் தொப்புள் கொடியிலேருந்து தலை வச்சு 16 மூச்சு சுவாசம் செஞ்சுட்டு இருந்தோம். உள்ளே ஓடிட்டு இருந்தது, நம்ம எதுவுமே செயல் ஓடிட்டு இருந்தது. குழந்தை அகத்தை பற்றி இருந்தது. குழந்தை பிறந்து வெளியே வந்தோம், தொப்புள் அடுத்து முடிச்சு போட்ட உடனே இப்போ சூரியகலை சந்திரகலையாக இரவு பகாமல் வீசி கொண்டிருக்கிறது உள்ளது. இந்த 12 அணை பாகன் அணிந்திரன். இந்த மூச்சை பற்றி சிந்தனையில் குடும்பம் தொழில் விவசாயம் படிப்பு பேத்தி பேரன் இப்படியே போயிடுச்சு. 12 அணையும் பாகன் அணிந்த பின் குருடு வந்ததுக்கப்புறம், தம்பி இந்த 12 மூச்சை நிப்பாட்டி நீ 16 மூச்சை மாற்றி ஆத்மாவை சுத்தம் செய்தாதான்ப்பா நீ சமாதியாக முடியும் அப்படின்னு குரு வரணும், அது வரணும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆதிநாத வாசிய பயிற்சி செய்து சொல்லி கொடுத்து ஆதிநாதமாக எண்ணங்களை அடங்க செய்து 16 மூச்சு ஓப்பன் பண்ணும்போது மட்டும் எப்போ ஓப்பன் பண்ணிட்டாரோ அப்போ மூக்கில் இருந்து காற்று, பகல் இரவு இல்லையே மூக்கில் கை வச்சு காற்று வராது. இதுதான் நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சியில் இந்த பயிற்சியில் சொல்லித்தரோம். 12 அணைக்கு பகல் இரவு உள்ளது. 12 அணையும் பாகன் அறிந்தது. 12 அணையும் பாகன் அறிந்த பின் 12 அணை பகல் இரவில்லையே மூக்களே காத்து வராது. அந்த பயிற்சி தான் ஆதிநாத வாசிய பற்றி சொல்லித்தரும். சகல சௌபாக்கியம் பெறுக. ஒரு மணி நேரத்தில் மூக்கள் காற்று வெளியே வராது, அதுக்கப்புறம் மனம் அமைதியாயிடும். ஆதி பார்த்து மூக்களுக்கு காற்று வராது. 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.